ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ் அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும் கோயில்களில் உப்பு மிளகு கொட்டுவது எதற்காக இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வியூவர்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மன அமைதி நிம்மதி வேண்டி கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது பொதுவான வழக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு பலரும் வந்து அவங்களுக்கு ஏற்படுற ஏதாவது தோஷங்கள் திருஷ்டி பாதிப்புகள் இது எல்லாமே வந்து நீங்குவதற்காக கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் இதையெல்லாமே செஞ்சு வழிபாடு நடத்துகிறாங்க அப்படி செய்கின்ற பரிகாரங்களில் ஒன்றா கோயில் கொடிமரத்துக்கு முன்னாடி சிலர் உப்பு மிளகு கொட்டுறதை பார்த்துருப்போம் பொதுவாக திருஷ்டி தோஷம் இது எல்லாமே கழிப்பதற்காக கோயில் உப்பு மிளகு கொட்டுறது நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில பார்த்தோம்னா கோயில்ல எதற்காக உப்பு மிளகு கொட்டப்படுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் நீரில் தோன்றி நீர்லேயே கரைஞ்சு போவதால் உப்பு பார்த்திங்கன்னா ஜீவாத்மாவாக கருதப்படுது கடலுக்குள்ள பல்வேறு உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து மறைவதுடன் உயிர்கள் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கின்ற இறைவன் போன்று இருக்கிறதால பரமாத்மான்னு கருதப்படுது கடலில் கிடைக்கும் உப்பு கடவுளை உணர்த்தும் அடையாளமாக வந்து இருக்குது எதிர்மறை ஆற்றலை உப்பு வந்து வெளியேற்றும் சக்தி வந்து உப்புக்கு நிறைய இருக்கு கையில வந்து உப்ப வச்சுக்கிட்டு இருக்கும் போது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதா சொல்றாங்க உப்ப கையில வச்சுக்கிட்டு நாம யார சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நினைச்சிட்டு தியானம் செஞ்சுட்டு வீசிட்டோம்னா அவங்க ஏழு நாட்களுக்குள்ள உங்களை வந்து பார்க்கறதுக்காக வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எதற்காக இப்போ கோயில்களில் உப்பும் இலகும் போடப்படுதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பருக்கள் கட்டிகள் தீ புண்கள் தழும்பு ஏற்பட்டுச்சுன்னா கோயிலுக்கு உப்பு மிளகு காணிக்கை வந்து செலுத்துறதா வேண்டிக் இறைவன் அருளால் அது எல்லாமே மறைஞ்சதுமே நேர்த்தி கடனாகிய இந்த உப்பு மிளக வாங்கி கோயிலில் வந்து நம்ம செலுத்தி விடணும் உப்பு தண்ணீரில் ரொம்ப ஈஸியாக கரையக்கூடியது மிளகு தண்ணீரில் வந்து கரையாதது அதே போல தான் நம்மளுடைய உடலானது பார்த்திங்கன்னா அழியக்கூடியது ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கும் அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அழியாதது அழியக்கூடிய நிலையற்ற இந்த உடல் கொண்டு அழியாத தருமங்களை இம்மையிலும் மகிழும்படி நல்ல செயல்களை செய்யணும் அதற்காக தான் பார்த்திங்கன்னா கோயில்களில் உப்பும் மிளகும் வந்து கொட்டப்படுது மற்றொரு காரணமா சொல்லப்படுவது என்னன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து இந்த பிறவிலேயே கரைஞ்சி போகணும் நாம செய்யற செஞ்சுட்டு இருக்க செய்ய போற புண்ணிய பலன்கள் தொடரணும் இதற்காகவும் வந்து அம்மன் கோயில்கள்ல உப்பும் மிளகும் வந்து கொட்டப்படுது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கோயில்களில் உப்பு மிளகு கொட்டுறது எதற்காகனு தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்